முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து எம்எம் ஆன்மீக கிளாஸ் நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். எந்த ஒரு காரியத்துக்கு நாம் சென்றாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதும் நம்முடைய காரியங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கும். இதுக்கு ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் செலவு பண்ணணும் ஒன்றும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே வந்து நம்மளோட காரியத்துக்கு எல்லாத்துக்கும் முதல் பொருளாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான். அப்போ விநாயகரை நம்ம எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்து கொண்டோமேனால் நம்மளோட காரியங்கள் வெற்றி கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விநாயகர் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள். எப்பயுமே விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான். அப்போ எப்பெல்லாம் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அருகம்புல்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தால் புல் இருந்தால் கூட அந்த அருகம்புல் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் கையால் பிடுங்கி கொண்டு போய் வைக்கலாம். இல்லை கடையிலுக்கு போனீங்கன்னா கடையில் அருகம்புல் மாலைன்னு விற்பாங்க, அந்த அருகம்புல் மாலை வாங்கி கூட விநாயகருக்கு போட்டுட்டு அந்த விநாயகரை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து மூணு தோப்புக்காரணம் போட்டுட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியங்கள் நிச்சயமாக முறையான காரியங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்தமாரி ஒரு அருமையான ஒரு பரிகார வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாடில் கண்டிப்பாக உண்டு. விநாயகர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தோப்புக்காரணம் வந்து கம்பல்சரி நம்ம மூணு முறையாச்சும் போடணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் தோப்புக்காரணம் போடுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன ஒரு இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர்கிட்ட நீங்கள் எந்த கோரிக்கைக்கு எந்த காரியத்துக்கு செல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக நின்று அந்த விநாயகர்கிட்ட வந்து ஒருவேளை விநாயகரே கிழக்கு பக்கமாக இருக்கிறது அப்படின்ற மாரி இருந்தாலும் நீங்கள் கிழக்கு பக்கமாக திரும்பி உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த கோயிலில் இருந்து ஒரு பிரார்த்தனையும் ஒரு வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே சகலகாரிய வெற்றி கொடுப்பதற்கு விநாயகரே முக்கியம். அந்த விநாயகரை வந்து அருகம்புல் மாலையினால் நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும். குறிப்பாக எந்தமாரி ஒரு காரியத்துக்கெல்லாம் இந்த அருகம்புல் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமும் வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் தொடங்குறதுக்கு விநாயகரை வழிபாடு செய்யணும். அது அருகம்புல் வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது படிப்புக்கு போகும்பொழுது அப்ளிகேஷன் வாங்க போகும்போது இல்லை காலேஜுக்கு போகும்போது இல்லை ஸ்கூலில் சேரும் பொழுது இதுமாரி சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போதில் இந்த விநாயகருக்கு அருகம்புல் வச்சு மாலை வழிபச்சு வழிபாடு செய்கிறது இன்னொரு விசேஷமான ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களுக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது எது பேங்க். அப்போ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட விநாயகர்கிட்ட ஒரு அருகம்புல் மாலையை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட அந்த பேங்க் வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணோ நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்தமாரி அருகம்புல் மாலையை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது விலை உயர்ந்த பொருட்கள், டூ வீலர், ஃபோர், நான்கு சக்கர வாகனங்கள், அதேமாரி தங்க ஆபரணங்கள் வாங்குறது, இந்தமாரி விலை உயர்ந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே வந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த பொருளை வாங்குவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, அந்த விநாயக பெருமான் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த விநாயகருக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் ரொம்ப உகந்தது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தினந்தோறும் காலை நேரத்தில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார இந்த முதல் காலத்தில் இந்த டைமில் நீங்கள் விநாயகரை அருகம்புல் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா அன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். எதுவுமே செய்யலைங்க, விநாயகரை மட்டும் வழிபாடு செய்யணும்னா
கம்பல்சரி அருகும்புல் மூலமாக விநாயகரை பூர்த்தி செய்து அவருடைய முழுமையான ஒரு அனுகரணை பரிபூர்ணமாக வாங்கக்கூடிய ஒரு காந்த சக்தியும் ஒரு பலமும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அன்பு எம்எம் ஆன்மீக கலச நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீக கலசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பரிகாரங்கள், கோவில் வழிபாட்டு முறைகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கிருக்கின்றேன். தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி.